Hi friends, welcome to Roshna Tailor. நம்ம ஏற்கனவே ரெண்டு யூனிட்டுக்கான க்வெஸ்சன் நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து மூணாவது யூனிட்டு. இதில் ஒரு 90 க்வெஸ்சன் இருக்குது. மூணாவது யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட் ஸ்டிச்சஸ். இதுதான் யூனிட் 3. இதில் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஒன்றாவது க்வெஸ்சன், கை தையலை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 3. தைக்கும்போது உடையில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய தையல், நிரந்தர தையல். தைத்த பின் பிரிக்கக்கூடிய தையல், நிலையற்ற தையல். எந்த தையல் போட்ட பின் துணியை தைக்க ஆரம்பிக்க வேண்டும்? கெட்டியான தையல். ஓட்டு தையல் எந்த பக்கத்திலிருந்து எந்த பக்கமாக தைக்க வேண்டும்? வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக தைக்கணும். அடுத்தது 6வது க்வெஸ்சன், இடைவெளியும் தையலும் சமமாக இருக்கும்படி தைக்கக்கூடிய தையல், ஓட்டு தையல். எந்த தையல் தைக்கும்போது ஊசியின் மேல் 4 அல்லது 5 தையல்களை ஒரே நேரத்தில் எடுக்கலாம், ஓட்டு தையல். 8வது க்வெஸ்சன், ஓட்டு தையலில் எந்த தையல்கள் யாவும் ஓட்டு தையலில் தையல்கள் யாவும் எவ்வாறு இருக்க வேண்டும்? சிறிதாக. ஓட்டு தையல் எவ்வகை தையல் வகையை சார்ந்தது? நிலையான தையல். இந்த ஆப்ஷனில் நிலையான தையல் தான் கரெக்டு. நம்ம ஆப்ஷன் பார்த்துக்கணும், சரிங்களா? ஓட்டு தையல் தைக்கும்போது தையலை முடிக்க கெட்டி தையல் தைக்க வேண்டும், சரிங்களா? டேஷ் தையல் தைக்க வேண்டும் போட்டிருக்காங்க, கெட்டி தையல் தைக்க வேண்டும். அடுத்தது 11வது க்வெஸ்சன், கேதரிங், ஸ்மாக்கிங், தேன்கூடு தையல் முதலான தையல்கள் தைக்க எவ்வகை தையல் பயன்படுகிறது? ஓட்டு தையல். 12வது க்வெஸ்சன், மெல்லிய துண்டுகளில் உடைகள் தைக்கும்போது உடைகளை எந்த தையலை கொண்டு தைக்கலாம்? ஓட்டு தையல். ஓட்டு தையலுக்கு இத்தனை க்வெஸ்சன் இருக்குது, பார்த்துக்கோங்க. சிலும்பலான ஓரங்கள் பிரிந்து போகாமல் இருப்பதற்கும் கிழிந்த உடைகளில் டார்னிங் வேலை செய்வதற்கும் எந்த தையல் பயன்படுகிறது? ஓட்டு தையல். கெட்டித்தையல் எவ்வகை தையல் வகையை சார்ந்தது? நிலையான தையல். ஓட்டு தையல் முடிச்சுட்டு இப்போ கெட்டித்தையல் வந்துட்டாங்க. 15வது க்வெஸ்சன், உறுதியான தையல் என்றால் அது கெட்டித்தையல். 16, பார்ப்பதற்கு இயந்திர தையல் போல் காணப்படக்கூடிய தையல் கெட்டி தையல். 17, தைத்த பின்புறத்தில் காம்பு தையல் போல காணப்படும் தையல் கெட்டி தையல். 18வது க்வெஸ்சன், வசதியற்றவர்கள், இயந்திரம் இல்லாதவர்கள் டேஷ் தையல் கொண்டே உடையை தயாரித்து விடலாம், கெட்டி தையல். 19வது க்வெஸ்சன், துணி கிழிந்தாலும் தையல் உறுதியாக இருக்கும், கெட்டி தையல். 20வது க்வெஸ்சன், நூலின் நுடியில் முடியிடாமல் மடிப்பின் உள்பக்கமாக கொண்டு தைக்கக்கூடிய தையல்
கெட்டி தையல். 21. இயந்திர தையலை விட உறுதியானது டேஷ் கெட்டி தையல். 22. எந்த தையலை அலங்கார தையலாகவும் தைக்கலாம் கெட்டி தையல். 23. கொஸ்டின், கெட்டி தையலை போல் நெருக்கமாக அமையாமல் நடுவில் ஒரு தையல் அளவு இடைவெளி விட்டு தனித்தனியாக தைக்கக்கூடிய தையல் அரைகெட்டி தையல். 24. கொஸ்டின், ஒரு தையல் அளவு முன்னும் ஒரு தையல் அளவு பின்னும் தைக்கக்கூடிய தையல் அரைகெட்டி தையல். 25. தையல் இயந்திரம் இல்லாத சமயம் மற்றும் நீளமான துணிகளை இணைக்க டேஷ் தையல் பயன்படுகிறது அரைகெட்டி தையல். 26. கொஸ்டின், இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக தைக்கக்கூடிய தையல் ஓவர் காஸ்டிங் தையல் அரைகெட்டி தையல். முடிச்சுட்டு ஓவர் காஸ்டிங்க்கு வந்துட்டாங்க. 27. கொஸ்டின், ஓவர் காஸ்டிங் தையலை ஆரம்பிக்கும்போது இரண்டு டேஷ் தையல் தைக்க வேண்டும் ரன்னிங் தையல். குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட உயரத்தில் இலைகளின் பின்புறம் குத்தி முன்புறமாக எடுக்கக்கூடிய தையல் ஓவர் காஸ்டிங் தையல். 28. முடிச்சிட்டோமா. 29. கொஸ்டின், ஓவர் காஸ்டிங் தையலில் மேல்புறத்தில் தையல்கள் எவ்வாறு காணப்படும் சாய்வாக. எல்லா இடங்களிலும் தையலும் இடைவெளியும் சமமாக இருக்கக்கூடிய தையல் ஓவர் காஸ்டிங் தையல். 31. நூல் உதிரும் துணிகளில் மற்றும் சிலும்பலான இடங்களில் நூல் பிரிந்து விடாமல் இருக்க டேஷ் தையல் பயன்படும் ஓவர் காஸ்டிங் தையல். 32. கொஸ்டின், இரண்டு துண்டு துணிகளுள் உள்ள சிலும்பலான ஓரங்களின் விளிம்புகளை மடித்து ஒன்று சேர்ப்பதற்கு டேஷ் தையல் பயன்படுகிறது மேற்புற தையல். 33. மேற்புற தையல் எந்த பக்கத்திலிருந்து எந்த பக்கம் தைக்கப்படுகிறது வலமிருந்து இடம். எந்த தையல் தைக்கும்போது நூலை அதிகமாக இழுக்காமல் தைத்தால் சுருக்கம் என்று காணப்படும். இது ஆப்ஷன் இல்லை, ஆனால் மேற்புற தையல் தான் ஆன்சர், சரிங்களா. 35. டாப் டிச் டாப் சோயிங் என்று எந்த தையலை கூறுகிறோம் மேற்புற தையல். கையால் தைக்கப்படும் தையல்களில் மிக முக்கியமானது மடிப்பு தையல். 37. கொஸ்டின், மடிப்பு பாகத்தில் தைக்கக்கூடிய தையல் மடிப்பு தையல். மடிப்பு தையல் தைக்கும்போது மடிப்பில் ஓரத்தில் ஊசியை எப்படி குத்தி எடுக்க வேண்டும் சாய்வாக, சரிங்களா. அடுத்தது 39. கொஸ்டின், மடிப்பு தையல் ஓர் அங்குலத்தில் எத்தனை தையல்கள் வரை தைக்கலாம். 7 முதல் 10 வரை. உடைகளில் சில குறிப்பிட்ட இடங்களில் சிலும்பலான ஓரங்களை மடித்து செய்யப்படும் வேலை ஹெம்மிங். மடிப்பு தையலுக்கு இன்னொரு பேர் ஹெம்மிங் தான், சரிங்களா. 41. ஒரு அங்குலம் முதல் 4 அங்குலம் வரை மடிப்பின் அகலம் இருந்தால் ப்ராட் ஹெம். 1.4 அங்குலம் முதல் 3.4 அங்குலம் வரை துணியில் மடிப்பு இருந்தால் அதுக்கு நேரோ ஹெம். உள் மடிப்பு மடித்து தேவையான அளவு வெளிமடிப்பு மடித்து தைத்தால் சாதாரண ஹெம்மிங். 44. கொஸ்டின், 44. கொஸ்டின், மடிப்பின் உள்பக்கம் தையல்கள் புள்ளிகளாக தெரியும் தையல் சாதாரண ஹெம். சோலி பிளவுஸ் போன்ற பெண் உடைகளுக்கும் பேக்கிங் வேலை செய்யும் போதும் டேஷ் வகை தையல்கள் பயன்படும்
சாதாரண ஹெம்மு. நாற்பத்தி அஞ்சாவது குவஸ்டின். சோலி, பிளவுஸ் போன்ற பெண் உடைகளுக்கும் பேக்கிங் வேலை செய்யும் போதும் டேஸ் வகை தையல்கள் பயன்படுகிறது, அப்படின்னா சாதாரண ஹெம்மு. நாற்பத்தி ஆறாவது குவஸ்டின். தையல்கள் பெருக்கல் குறியை போல் காணப்படக்கூடிய ஹெம்மு உருட்டு ஹெம்மு. நாற்பத்தி ஏழாவது குவஸ்டின். ஒரு ஹெம் தைத்து ஊசியை எடுத்து அதே பக்கம் குத்தி மேல் பக்கம் எடுத்து பின் துணி பிடிக்கும்படி அதே இடத்தில் இரண்டு அல்லது மூன்று கெட்டி தைகள் தைக்க வேண்டும், ஷெல் ஹெம்மு. ஹெம் தைத்த பிறகு கெட்டி தையல் தைக்கக்கூடிய ஹெம்மு ஷெல் ஹெம்மு. நாற்பத்தி ஒன்பதாவது குவஸ்டின். தைக்கும்போது ஒரே சமமாக இடைவெளி விட்டு தைத்தால் மடிப்பின் மேல் ஓரத்தில் வளைவுகள் போல் காணப்படும் ஹெம்மு ஷெல் ஹெம்மு. ஐம்பதாவது குவஸ்டின். பெண்கள் குழந்தைகள் உடைகளின் கைபாகம் கர்ச்சிப் போன்ற ஓரங்களில் அழகிற்காக பயன்படுத்தப்படும் ஹெம்மு ஷெல் ஹெம்மு. ஐம்பத்தி ஒன்று. சாதாரணமாக நேராக மடிப்புகளுக்கும் இயந்திர தையல் விருப்பமில்லாத இடங்களில் பயன்படுத்தப்படும் தையல், அதாவது சாதாரணமாக நேரான மடிப்புகளுக்கும் இயந்திர தையல் விருப்பம் இல்லாத இடங்களில் பயன்படுத்தப்படும் தையல் நழுவு மடிப்பு தையல், ஸ்லிப் ஹெம்முன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நழுவு மடிப்பு தையலுக்கு இன்னொரு பேர் தான் ஸ்லிப் ஹெம்மு. ஐம்பத்தி ரெண்டாவது குவஸ்டின். கண்ணுக்கு தெரியாத ஹெம்மிங் என்றால் ஸ்லிப் ஹெம்மா, பார்த்தீங்களா. அடுத்த குவஸ்டினில் ஸ்லிப் ஹெம்முன்னு போட்டிருக்காங்க, அதுவும் நழுவு மடிப்பு தையல்னாலும் ஒன்று தான். அப்போ கண்ணுக்கு தெரியாத ஹெம்மிங் என்றால் ஸ்லிப் ஹெம்மு. நழுவும் மடிப்பு தையலுக்கு வேறு பெயர் ஸ்லிப் ஹெம்மு. அதே குவஸ்டின் நான் வருது பாருங்கள் அடுத்தது. ஐம்பத்தி நாலாவது குவஸ்டின். மடிப்பிற்கு இடையில் ஓட்டு தையல் போல் தையல் அமைத்து காணப்படும் தையல் ஸ்லிப் ஹெம்மு. ஐம்பத்தி அஞ்சு. நல்ல பக்கம் தையல் அதிகம் தெரியாமல் சிறிதளவு ஓட்டு தையலை போல் காணப்படும் தையல் ஸ்லிப் ஹெம்மு. ஐம்பத்தி ஆறாவது குவஸ்டின். நழுவும் மடிப்பு தையல் எந்த புறத்திலிருந்து எந்த புறமாக தைக்க வேண்டும், வலதிலிருந்து இடது புறமாக தைக்க வேண்டும். அடுத்தது இன்விசிபிள் ஹெம்மிங்கின் வேறு பெயர் மறைவு மடிப்பு தையல். இன்விசிபிள் ஹெம்மிங்னா மறைவு மடிப்பு தையல், பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் சொல்லியும் கேட்பாங்க, தமிழில் சொல்லியும் கேள்வி கேட்பாங்க. அப்போ இன்விசிபிள் ஹெம்மிங்கின் வேறு பெயர் மறைவு மடிப்பு தையல். வெளியில் தெரியாமல் தைக்கும் தையல்களில் ஒன்று மறைவு மடிப்பு தையல். ஐம்பத்தி ஒன்பதாவது குவஸ்டின். எந்த ஹெம்மிங்கை தூங்கும் மடிப்பு தையல் என்று ஃபேசிங் ஹெம் என்றும் கூறுவர், மறைவு மடிப்பு தையல். மறைவு மடிப்பு தையலுக்கு அப்போ பாருங்க இதில் ரெண்டு பேர் வந்துருச்சு, தூங்கும் மடிப்பு தையல், ஃபேசிங் மடிப்பு தையல். ஃபேசிங் ஹெம்மு அப்படின்னாலும் மறைவு மடிப்பு தையல் தான். அறுபதாவது குவஸ்டின். இடமிருந்து வலப்புறமாகவோ தைப்பவரின் வசதிப்படி சாய்வாக தைக்கக்கூடிய ஹெம்மிங் டமாஸ்க் ஹெம்மிங். டமாஸ்க் ஹெம்மிங்கா. அறுபத்தி ஒன்று. மடிப்பு தையல் உறுதியாக தேவைப்படும் துணிகளில் டேஸ் ஹெம்மிங் பயன்படும், டமாஸ்க் ஹெம்மு. அறுபத்தி ஒன்று சொல்லிட்டேன் இல்லைங்களா. அறுபத்தி ரெண்டு. ஸ்ட்ரெயிட் ஹெம்மிங் எந்த பக்கம் இருந்து எந்த பக்கமாக தைக்க வேண்டும், வலதிலிருந்து இடதுபுறமாக தைக்க வேண்டும். அறுபத்தி மூணாவது குவஸ்டின். ஊசியை சாய்வாக குத்தாமல் நேராக குத்தி தையல் நேராக வரும்படி தைக்க வேண்டிய தையல் ஸ்ட்ரெயிட் ஹெம்மு. அறுபத்தி ரெண்டாவது குவஸ்டின். எத்தனை குவஸ்டின் சொன்னேன், அறுபத்தி ரெண்டாவது குவஸ்டின். ஊசியை சாய்வாக குத்தாமல் நேராக குத்தி தையல் நேராக வரும்படி தைக்க வேண்டிய தையல் ஸ்ட்ரெயிட் ஹெம்மு.
தடித்த துணிகளுக்கு தைக்கக்கூடிய தையல் ஸ்டைட் ஹெம். பித்தான் துளை தையல்கள் எந்த தையல் வகையை சார்ந்தது? நிலையான தையல். 65வது கொஸ்டின் சொல்லிட்டேன். பித்தான் துளை தையல் எந்த தையல் வகையை சார்ந்தது? நிலையான தையல். 66. பட்டன் துளை தையல்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 6 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னென்ன வகைன்னு தெரியல, நான் அடுத்த வீடியோவில் அது வேணால் நான் சொல்கிறேன் நான். சரிங்களா, 6 வகைன்னா என்னென்ன வகைன்னு தெரியல. 67வது கொஸ்டின். ஒற்றை நூலை பயன்படுத்தி தைக்கக்கூடிய தையல் நிலையற்ற தையல். 68. நூலை முடியிட்டு ஆரம்பிக்கக்கூடிய தையல் நிலையற்ற தையல். அப்போ தான் நம்ம இதை முடிச்சிட்டு இழுத்தோம்னாக்கா தையல் பிரிக்கலாம். தேவையற்ற இடங்களில் தச்சுட்டு பிரிக்கக்கூடியது தான் நிலையற்ற தையல் இல்லைங்களா. அப்போ முடித்து போட்டுட்டு இது பண்ணோம்னா தையலை உருவோம்னா அதை முடிச்ச பிடிச்சி இழுத்தோம்னா உருவிட்டு வந்துடும். அதுதான் முடிச்சு போட்டு ஆரம்பிக்கிற தையல் வந்து நிலையற்ற தையல். 69வது கொஸ்டின். உடைகளில் வரும் மடிப்புகளை ஒரே அளவாக தைப்பதற்கும் இணைப்பதற்கும் பயன்படுவது சமமான இழையொட்டல். தையலின் அளவானது இடைவெளியின் அளவை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய தையல் சமமற்ற இடைவெளி சமமற்ற இழையொட்டல். பாருங்கள். 70வது கொஸ்டின். தையலின் அளவானது இடைவெளியின் அளவை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய தையல் சமமற்ற இழையோட்டல். 71வது கொஸ்டின். எந்த தையலில் ஊசியில் மேல் எடுக்கும் துணி சிறிதாகவும் ஊசியின் கீழ் வரும் துணி சிறிதளவு பெரிதாகவும் இருக்கக்கூடிய தையல் சமமற்ற இழையோட்டல். 72வது கொஸ்டின். பெரிய மடிப்புகள் மிக நீண்ட இணைப்புகள் இணைக்க பயன்படுத்தப்படும் தையல் சமமற்ற இழையோட்டல். பெரிய மடிப்புகள் மிக நீண்ட இணைப்புகள் இணைக்க பயன்படும் தையல் சமமற்ற இழையோட்டல். 73வது கொஸ்டின். எந்த தையல் பார்ப்பதற்கு சமமான இழையோட்டல் போலவும் சமமற்ற இழையோட்டல் போலவும் காணப்படும்? பின்முன் டேக்கிங். அதுக்கு ஆப்ஷன் வந்து பின்முன் டேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. 74வது கொஸ்டின். உடையின் வளைந்த பாகங்கள் மடிப்பின் மீது உள்ள சுருக்கங்கள் பரிமாணமாக இருப்பதற்கு டேஸ் தையல் பயன்படுகிறது. பின்முன் டேக்கிங். 75. உடையின் முண்டா துவார பகுதி, பெட்டிகோட்டின் வளைவான கீழ்பாகம், கழுத்து பகுதி போன்றவை தைக்க பயன்படும் தையல் பின்முன் டேக்கிங். தையலை ஆரம்பிக்கும்போது ஒரு ஃபிளிட் எடுத்து தைக்கக்கூடிய தையல் டயாகனல் டேக்கிங். தையலை ஆரம்பிக்கும்போதே ஒரு ஃபிளிட் எடுத்து தைக்கக்கூடிய தையல் வந்து என்னன்னு கேட்டால் டயாகனல் டேக்கிங் அப்படிங்கிறாங்க. அடுத்தது 77வது கொஸ்டின். எந்த தையலில் தையலின் உயரமும் ஃபிளிட்டின் அளவும் சமமாக ஒரே அளவாக இருக்கக்கூடிய தையல் அப்படின்னா டயாகனல் தையல். 78வது கொஸ்டின். பாவாடைகளில் சுருக்கம் வைக்கும் போது சுருக்கம் விலகாமல் இருக்க டேஸ் தையல் தைக்கப்படுகிறது. டயாகனல் டேக்கிங். 79வது கொஸ்டின். எந்த தையல் நைட் சைடு, அதாவது நைட்டு இல்லை ரைட் சைடு, ரைட்டு தான் நைட்டுன்னு போட்டிருக்காங்க, ரைட் சைடு நேராகவும் உள்புறம் சாய்வாகவும் இருக்கும்படி தைக்க வேண்டிய தையல் அப்ரைடு தையல். 80வது கொஸ்டின். ஃபிளிட்டுகள் உள்ள பாவாடையை பட்டியுடன் இணைக்க பயன்படும் தையல் அஃப்ரைடு தையல். 81. 2-3 துணிகளில் ஒரே மாதிரியான அடையாளம் இடுவதற்கு பயன்படுத்தப்படும் தையல் டைலர் ஸ்டேக்கிங்.
எண்பத்தி ரெண்டாவது குவஸ்டின். டெய்லர்ஸ் ஸ்டேக்கிங் வேறு பெயர் டெய்லர்ஸ் மார்க்கிங். ட்ரேசிங் வீல் சரியாக தெரியாத இடங்களில் டேஷ் மார்க்கிங் பயன்படுகிறது டெய்லர்ஸ் மார்க்கிங். எண்பத்தி நாலாவது குவஸ்டின். நூல் குறைவாக செலவாகும் தையல் கைத்தையல். நூல் குறைவாக செலவாகும் தையல் கைத்தையல். அடுத்தது எண்பத்தி அஞ்சாவது குவஸ்டின். தையல்கள் இரண்டு பக்கங்களிலும் வித்தியாசமாக காணப்படுவது கைத்தையல். எண்பத்தி ஆறாவது குவஸ்டின். பார்ப்பதற்கு முடிவு சுத்தமாக இருக்கக்கூடிய தையல் இயந்திர தையல். எண்பத்தி ஏழாவது குவஸ்டின். விரைவில் தைக்கக்கூடிய தையல் இயந்திர தையல். எண்பத்தி எட்டாவது குவஸ்டின். மேலிருந்து ஒரு நூலும் கீழிருந்து ஒரு நூலும் வரக்கூடிய தையல் இயந்திர தையல். எண்பத்தி ஒன்பதாவது குவஸ்டின். தைக்கும் உடையில் ஊசியை வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் எந்த பாகங்களில் வைக்கலாம்? கை, கழுத்து பகுதி, இடுப்பு, இந்த மூணு இடத்துலையும் நம்ம பொறிய வச்சுக்கலாம். மற்ற எங்கே குத்தினாலும் நம்மளுக்கு மறந்துட்டோம்னா நம்ம உடம்புல குத்திடும். நல்லா கவனிங்க. தைக்கும் உடையில் ஊசியை வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் எந்த பாகங்களில் வைக்கலாம்? கையில் குத்தி வைக்கலாம், கழுத்து பகுதியில் குத்திக்கலாம், இடுப்பு பகுதியில் குத்தியணும். இந்த மூணு இடத்துல தான் நம்ம குத்தி வச்சுக்கணும். தொண்ணூறாவது குவஸ்டின். எந்த தையல் தைக்கும்போது நூலின் நீளம் ஒன்று அல்லது ஒன்றரை முழம் இருக்க வேண்டும்? கைத்தையல். கைத்தையல் தைக்கும்போது நூலின் அளவு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை முழம், முழம் போட்டிருக்காங்க கையில், முழம் எடுப்போம், முழம் அளவு எடுப்போம் இல்லைங்களா, அதில் ஒன்றரை முழத்துக்கு இருக்கணுமா கைத்தையலுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான 90 குவஸ்டின் நான் சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 4 சேவிங்ஸ் டெக்னிக் ஃபார் கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அதில் எத்தனை குவஸ்டின் இருக்குது? அதில் நிறையா இருக்குது. நிறையா எடுத்தோம்னா வீடியோ போட முடியல, லேட் ஆகுது. அதனால் நான் அதை ரெண்டு பார்ட்டாக போடுறேன், சரிங்களா? எவ்வளவு 290 குவஸ்டின் இருக்குது பாருங்கள். யூனிட் 3 290 குவஸ்டின் இருக்குது. இதை நான் மூணு பாகமாக போக தான் போடணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.